ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜி. இன்றைக்கி நம்ம பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் காய்ஸ். இங்கே கரெக்டாக வந்து பொன்னியுமே நம்ம மேலே சந்தேகப்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிரீத்தியுமே இந்த பக்கம் வந்து பொண்ணுக்கிட்ட பேசுகிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து இது மாதிரி ரொம்ப பரிதாபமாக என்ன எல்லாருமே வந்து தப்பு பண்ணேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நான் எந்த தப்பு பண்ணலை, நீங்களாவது என்ன நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த பக்கம் பொண்ணியுமே வந்து எப்போ உங்களை அப்பாவித்தனமா, இல்லை நான் உண்மையிலுமே உங்களை நம்புகிறேன் சொல்லப்போனால், நம்ம செய்யாத தப்பை என்ன செஞ்சுட்டீங்கன்னு சொல்கிறப்போ நமக்கு வர கஷ்டம் உண்மையிலுமே ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் இந்த விஷயத்தை செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக பொண்ணியுமே வந்து முட்டாள்தனமாக பிரீத்தி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பிரீத்தியோட மனசுக்குள்ளே இந்த பொண்ணு இன்னுமே புத்திசாலி கிடையாது, இன்னுமே முட்டாளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் பொண்ணியை பற்றி ரொம்ப தரக்குறவாக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பொண்ணியுமே வந்து பிரீத்தியை நீங்கள் பரவாயில்ல கவலைப்படாதீங்க சொல்லப்போனால் எப்போவுமே நான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரீத்திக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்களுமே வந்து ஓப்பனாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட பிரீத்திக்குமே வந்து ஓரளவுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது சொல்லப்போனால். இதுக்கு மேலே நம்ம இந்த பொண்ணியோட நம்பிக்கையை வச்சு பொண்ணி இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தன்னோட ஆள் மனசில் யோசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பொண்ணியுமே வந்து இங்கே பிரீத்தியை பற்றி ரொம்ப வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இங்கே ரூம்குள்ளே போன சக்தியுமே வந்து என்னாச்சு பொண்ணி, எதுக்காக இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை சக்தி, நான் இன்றைக்கி பிரீத்திக்கிட்ட பேசினா சொல்லப்போனால் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க, இந்த மாதிரி வந்து சுந்தரமூர்த்தி அவங்க மேலே சந்தேகப்பட்டதுனால ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் சக்தியுமே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ரெண்டு பேருமே எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டில் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ பிரீத்தியோட மனசையுமே கஷ்டப்படுத்திட்டாங்க. சரி விட, நானுமே பிரீத்தியை மீட் பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த விஷயத்தை பற்றி நான் பேசி அவங்களுக்கு கொஞ்சம் காம் பண்ண பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இந்த பக்கம் வந்து பொண்ணுக்கிட்ட வாக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி வந்து எழுந்திரிச்ச உடனே இங்கே சந்திரசேகருமே வந்து சக்தியை கூப்பிட்றாரு. சக்தியை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து சக்திகிட்ட பர்சனல் விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனால் இவ்வளோ நாளாச்சு சக்தி, இன்னுமே வந்து நீ என் பொண்ணியை வந்து மனைவியாக ஏற்றுக்கலை, என் பொண்ணு கூட இந்த இல்லற வாழ்க்கையில் நீ இன்னுமே பங்கு பெறல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் வந்து சக்திகிட்ட கேட்குறாங்க. அப்போ சக்தியுமே வந்து இல்லை, எனக்கு அதில் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை சொல்லப்போனால், ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இதையெல்லாம் கேட்குற சந்திரசேகருமே ரொம்ப கோபமாகிறாரு. சொல்லப்போனால் எதுக்காக சக்தி உனக்கு ஐடியாவே இல்லை, என்ன அப்போ பிரீத்தி மேலே இன்னுமே நீ விரும்புறியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ சக்திக்குமே வந்து இல்லை, அப்படிப்பட்ட ஐடியாவே எனக்கு கிடையாது சொல்லப்போனால், அப்படி ஒரு எண்ணமே மனசில் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அப்போ என்னாச்சு, அப்போ எதுக்காக இந்த மாதிரி நீ பொண்ணு கூட வாழ்றதுக்காக இந்த மாதிரி மறுப்பு தெரிவிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, எனக்கு இது வரைக்கும் பொண்ணி ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் இருந்தாலுமே எனக்கு பொண்ணி கூட சேர்ந்து இந்த மாதிரி வந்து என்னோட ஃபேமிலி லைஃப்பை கண்டினியூ பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக வந்து எண்ணமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதையெல்லாம் கேட்ட சந்திரசேகரமாக பயங்கரமாக கோவமடைகிறாரு. சக்தி, நீ உண்மையிலுமே நீ பண்ணுறதெல்லாம் தப்பு சொல்லப்போனால், இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு நீங்கள் வாழ்ந்துட்டு இந்த மாதிரி இல்லற வாழ்க்கையில் நீ சுத்தமாக ஈடுபடலை அப்படின்னா சொல்ல, அந்த பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்படும், அதை விட முக்கியமாக அந்த பொண்ணோட மனசில் எவ்வளோ ஆசைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பொண்ணியோட நிலைமை இவங்களுக்கு எவ்வளோ எடுத்து சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இங்கே சக்தியும் அது எல்லாத்தையுமே மறுத்துட்டு மறுபடியுமே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதையெல்லாம் பார்த்தா சந்திரசேகரமே கண்டிப்பாக சக்தி இந்த விஷயத்தில் சரி பெறமாட்டான், அவனை வந்து எப்படியாவது என் வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் எனக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படின்ட்டு அவருமே ஒரு ஆளுக்கு வந்து கால் பண்ணி பேசுகிறாரு. சொல்லப்போனால் அவர் என்ன பேசினார், என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற எதுவுமே தெரியல. ஆனால் அவர் இனிமேலுமே வந்து இங்கே சக்திக்கு ஒரு பயங்கரமான காம்படிஷன் கொடுக்குற மாதிரி ஒருத்தர் இந்த வீட்டுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் இங்கே கரெக்டாக வந்து ஜெயாவோட வீட்டுக்குமே வந்து சாரியெல்லாம் சேல் பண்ணுறவங்க வராங்க. அவங்களுமே இந்த பக்கம் வந்து ஜெயா கிட்ட என்னென்ன சாரி வேணும் சொல்லுங்கம்மா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான பட்டு சாரி அது மட்டும் இல்லாமல் காட்டன் சாரி இந்த மாதிரி எல்லாமே சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் இங்கே இதே நேரத்தில் கரெக்டாக சக்தியுமே வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு சக்தியும் பிரீத்தியும் வீட்டுக்கு வராங்க. அப்போ அவங்கள பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து ஜெயாமே வந்து வா பிரீத்தி உனக்கும் வேணா ரெண்டு சாரி எடுத்துக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பிரீத்தியுமே வந்து இல்லை எனக்கு அந்தளவுக்கு பழக்கம் இல்லாத நான் சாரி கட்டினதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தனமே ஒத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பொண்ணியுமே இங்கே வேலை செஞ்சுட்டு பார்த்த ஜெயாமே வந்து பொண்ணு இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. பொண்ணு இந்த மாதிரி வந்து ஜெயா கூப்பிட்டோன்னு ரொம்ப சந்தோஷமாக அவங்க பக்கத்தில் போய் ஓடி போய் நிற்கிறப்போ இங்கே வா உனக்கு தேவையான சாரிலாம் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பொண்ணுக்கு தேவையான சாரிலாம் செலக்ட் பண்ணி பார்க்குறாங்க. உங்கள் கலருக்கு இந்த சாரி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாரியாக பொண்ணுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க சந்திரசேகர் அது மட்டும் இல்லாமல் சக்தி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் பயங்கரமாக உருன்னு சொல்லப்போனால் தன்னோட முகத்தை இங்கே கோபத்தில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது வேறு யாரும் கிடையாது சொல்லப்போனால் பிரீத்தி தான். ஏற்கனவே இந்த ஜெயாவும் பொண்ணியும் ஒன்றா சேரக்கூடாது எல்லா வேலையும் பண்ணாங்க. ஆனால் இப்போ ஜெயாவும் பொண்ணியும் ஒன்று சேர்றத யாராலையுமே தடுக்க முடியல அப்படிங்கிறதுனால ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் எங்கள் ஜெயாவுமே வந்து ஒரு நல்ல சாரியை செலக்ட் பண்ணி பொண்ணு இந்த சாரி உனக்கு சூப்பராக இருக்கும் இதை நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான சாரிலாம் எடுத்துட்டு அவங்களுமே அவங்களோட வேலையை பார்க்க போயிடறாங்க. ஆனால் இங்கே பொண்ணியுமே வந்து ஜெயா எடுத்து கொடுத்த சாரி எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு முத முதல்ல அத்தை எடுத்து கொடுத்த சாரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையோடு அதை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சக்தியுமே இந்த விஷயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தன்னோட ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு போகிறாரு. சரி ரூமுக்கு போகிறதுக்கு மட்டும் நம்ம பிரீத்தியை போய் பார்த்துடலாம் சொல்லப்போனால், நேத்தே பொண்ணி சொன்னாங்கல்ல பிரீத்தி ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஆறுதல் சொல்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தியுமே கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் தன்னோட ரூம்குள்ளே போன பிரீத்தியுமே வந்து ரொம்ப டென்ஷனோட, நான் நினச்ச எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு, நான் பண்ண விஷயங்கள் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு அவங்களோட அப்பாக்குமே கால் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து அப்பா இந்த மாதிரி நான் தான் பிரீத்தி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவருமே வந்து என்னமா பண்ணுறது, இப்போ எப்படி நீ இனிமேல் அந்த வீட்டில் வந்து நிரந்தரமாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி யோசி அப்படின்னு பேசுகிறாரு. அப்போ இந்த பக்கம் வந்து பிரீத்தியுமே வந்து நான் ஆல்ரெடி வந்து பொண்ணுக்கிட்ட பேசி பார்த்துட்டேன்ப்பா, பொண்ணு இன்னுமே வந்து என்னை முட்டாள்தனமாக நம்பிக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக அவங்கள வச்சு அவங்கள வெளியில் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெள்ளத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே பொண்ணி வெளியில் அனுப்புறதுக்கு எங்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் அது மட்டும்தான், ஆனால் அந்த ஆயுதத்தை சரியான முறையில் வெளியேற்றணும். ஆனால் இங்கே பொண்ணி பண்ணுற லூட்டி எல்லாம் பார்க்குறப்ப எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டு இருக்கு. சொல்லப்போனால்
இங்கே பொன்னியின் சக்தியும் தான் முதல்ல பிரிக்கணும்ப்பா. ஏன்னா பொன்னிக்கிட்ட இருந்த ஜெயாவை பிரிக்கிறது இதுக்கு மேலே நடக்காத காரியம். அது மட்டும் இல்லாமல் பொன்னியும் ஜெயாவும் பிரித்தாலுமே இங்கே சக்தி வந்து பொன்னி மேலே விருப்பம் இருக்கிறதுனால எப்படியோ வந்து பொன்னியை கன்வின்ஸ் பண்ணி எல்லா விஷயங்களையும் சமாளித்து மறுபடியுமே இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதனால் இந்த விஷயத்துலேருந்து நம்ம முதல்ல சக்தியும் பொன்னியும் தான் பிரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க விஷயத்தை யதார்த்தமாக இங்கே பிரீத்தியோட ரூமுக்கு வந்த சக்தியும் அதை கேட்டுறாரு. சொல்லப்போனால் கேட்டுட்டு அவருமே பயங்கர ஷாக்கோட இது பிரீத்தி தானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் இது எதுவுமே தெரியாத பிரீத்தியுமே வந்து இந்த பொண்ணியை நான் எத்தனை டைம் ஏமாத்தினாலும் ரொம்ப முட்டாள்தனமாக என்னை நம்பிக்கிட்டே இருக்காப்பா. சொல்லப்போனால் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டே வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை விட கொடுமை என்னன்னா இப்போ நான் ஜயாவையும் சந்திரசேகரையும் வீடியோ எடுத்து பிளேஸ் பண்ணல, அந்த வீடியோவை நான் எடுக்கவே இல்லைன்னு சொல்கிறேன். அதையும் நம்பிக்கிட்டு முட்டாள்தனமாக அவங்க எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணியை ரொம்ப தரகுறவாக பேசி தான் பண்ணது எதுவுமே வந்து தெரியாமல் இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே முட்டாளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே அறிவில்லாத மாதிரி இந்த மாதிரி வந்து அவங்களே எல்லாரையும் அவமானப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாம் கேட்டுட்டு இருக்க சக்திக்கு பயங்கரமாக கோபம் வர ஆரம்பிக்குது. அந்த கோபத்தோட உச்சக்கட்டத்தில் இங்கே பிரீத்தி முன்னாடியே போய் நின்றுறாங்க. சொல்லப்போனால் இங்கே அவங்க பிரீத்தியை பார்த்து முறைக்கிறதுல பிரீத்தியுமே பயந்து போய் சொல்லப்போனால் அந்த ஷாக் ஆகி போய் அந்த மொபைலுமே கீழே போட்டுறாங்க. கீழே போட்டுட்டு அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறப்போ இங்கே மொபைல்லையுமே வந்து பிரீத்தியோட அப்பாவும் என்னாச்சு பிரீத்தி ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குற நேரத்தில் இந்த சக்தியுமே வந்து பிரீத்தி கிட்ட பயங்கர கோபத்தோட இந்த வரைக்கும் நான் உன்னை நல்ல எண்ணமாக தான் பார்த்துருக்கேன், சொல்லப்போனால் இப்போ தான் உனக்குள்ளே இருக்கிற ஒரு அரக்க குணம் தெரிய ஆரம்பிக்குது, உனக்காக பொண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காளே, சொல்லப்போனால் அவள் முட்டாள் தான், என்ன அவள் கெட்டவ யார் நல்லவ யாருன்னு தெரியாமல் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா, அவளோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம அவளையே முட்டாள்னு சொல்லித்திட்டு இருக்கியா. அதை விட இங்கே கொடுமையாக இங்கே அம்மாக்கும் அப்பாவுக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனைக்கு முழு காரணமே நீ தான், ஆனால் அது ஒரு பிரச்சனையே இல்லாத மாதிரி நீ டீல் பண்ணிகிட்டு இருக்க பார்த்தியா, அந்த அளவுக்கு நீ வந்து அவ்வளோ இறங்கி போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தில் இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ பிரீத்தியுமே என்ன சொல்கிறேன்னு சொல்லி தனியாக போய் நிற்கிற நேரத்தில் இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்க பொண்ணியே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணுங்கிறதுக்காக எந்த அளவுக்கு நீ பிளான் போட்டுட்ருக்க, சொல்லப்போனால் பொண்ணி இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணுமா, இனிமேல் நீ தான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரீத்தியோட கையை பிடிச்சி பயங்கரமாக எழுத்துட்டு வராங்க. அப்போ பிரீத்தியுமே வந்து ரொம்ப கோபத்தில் இருங்க சக்தி, முதல்ல நான் ஒன்றும் யாரையுமே இந்த மாதிரி வந்து ஏமாற்றி வெளியில் அனுப்பணும்னு சொல்லலை, என்னோட வாழ்க்கை கெடுத்தவங்கள தான் நான் வெளியில் அனுப்பணும்னு ஆசைப்பட்றேன், அன்றைக்கி நான் அத்தையும் மாமையும் எடுத்த வீடியோவை நான் எப்படியோ வந்து சரி பண்ணணும், அந்த பிரச்சனையை நானும் கிளியர் பண்ணணும்னு தான் நினச்சேன், ஆனால் நீங்கள் அவசரப்பட்டு பொண்ணியை வச்சு மறுபடியுமே அந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி பொண்ணியை மறுபடியும் உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, பொண்ணியை பார்த்தா உங்களுக்கு நல்ல உமரி தெரியுதா, சொல்லப்போனால் உங்களை என்னையும் பிரித்ததே அவள் தான், அவள் பண்ண வேலையினால தான் இன்றைக்கி நீங்களும் நானும் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப கோபத்தோடு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சக்தியுமே வந்து இதெல்லாம் வந்து பொண்ணி பண்ண சதியெல்லாம் கிடையாது, சொல்லப்போனால் நீ தான் இந்த அளவுக்கு அந்த நேரத்தில் பணத்தை மேலே ஆசைப்பட்டு என்னை விட்டுட்டு போயிட்ட, இதுக்கும் பொண்ணுக்கு என்ன சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களை கையை பிடிச்ச ஹாலுக்கு எழுதிட்டு வந்துடுறாங்க. இங்கே பிரீத்தி சத்தம் போடுறதை பார்த்தவொன்னே வீட்டில் இருக்க எல்லாருமே கீழே வந்துடுறாங்க. வந்த உடனே ஜெயமே ரொம்ப பதறி போயிட்டு எதுக்காக இந்த மாதிரி பிரீத்தி கையை பிடிச்சி எழுத்துட்டு போயிட்டு இருக்க சக்தி அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இவள் பண்ண விஷயம் உங்களுக்கு தெரியாதுமா, சொல்லப்போனால் இங்கே நீங்களும் அப்பாவும் சேர்ந்து இந்த வீடியோவில் மாட்டி இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனதுக்கு காரணமே இவதான், அந்த வீடியோ எடுத்ததை இவ தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே இங்கே ஜெயாவுமே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு என்ன சொல்கிறேன் அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை, அது மட்டும் இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு கேவலமான விஷயத்தை பிரீத்திலாம் செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பிரீத்தியுமே வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு பிரீத்தி சக்தி சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இங்கே அமைதியாக அவங்களும் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நேரம் ரொம்ப கோபத்தில் சக்தி அவ இதெல்லாம் எதுக்காக பண்ணியிருக்கா தெரியுமா, இந்த பொண்ணி என்னையும் பிரிக்கிறதுக்காக, சொல்லப்போனால் இந்த பொண்ணியை வீட்டு விட்டு வெளியில் அனுப்புறதுக்காக தான் இந்த எல்லா விஷயத்தையுமே அவள் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதுமே நிரூபிக்கிறாரு. இதெல்லாம் கேட்டவங்க பொண்ணிக்கே பயங்கரமாக ஷாக் வருது. சொல்லப்போனால் இங்கே எந்த அளவுக்கு நான் இந்த மாதிரி பிரீத்தி நம்பிட்டு இருந்தேன், பிரீத்தி ஏன் மேலே இவ்வளோ பெரிய பழியை போட்டு என்ன வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கண்கலங்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜெயாவுமே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு எதுக்காக பிரீத்தி இதெல்லாம் பண்ணேன், இதான் சக்தி சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இங்கே பிரீத்தியுமே வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இங்கே இருக்கிற கோபத்தில் சக்தியுமே ஒன்று அடிச்சிருவேன், ஒழுங்கு என்ன உண்மை எல்லா உண்மையும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பிரீத்தியுமே வந்து ரொம்ப கோபத்தோட நான் ஒன்றும் காரணம் இல்லாமல் செய்யலான்டி, இந்தமாதிரி வந்து என்னைய சக்தியும் பிரித்தா பொண்ணி அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் தான் நினச்சேன், சொல்லப்போனால் பொண்ணி ஒன்றும் இந்த வீட்டுக்கு யதார்த்தமான வரல, பிளான் பண்ணி தான் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க சொல்ல வராங்க. அந்த நேரத்தில் இங்கே சக்தியுமே வந்து நம்ம இவ சொல்கிறதெல்லாம் நம்பாதம்மா, ஆனால் பொண்ணுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, இவ தான் பணத்து மேலே ஆசைப்பட்டு அந்த நிமிஷத்தில் என்னை விட்டுட்டு போனான், ஆனால் இப்போ பொண்ணு என் கூட நல்லா தான் இருக்கா, ஆனால் இந்த பொண்ணியோட மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இந்த வீட்டில் இருக்க எத்தனையோ பேர் மனசை கஷ்டப்படுத்தி இதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நம்ம சந்திச்சிருக்கோம், அவள் இந்த வீட்டில் என் கூட சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக இங்கே நம்ம எல்லாருமே வந்து கொள்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட சக்தியுமே இங்கே பிரீத்தியை வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஜெயாவும் எதுவும் பேச முடியாமல் அமைதியாக இருக்காங்க. சொல்லப்போனால் இங்கே பிரீத்தி அந்த உண்மையை சொல்கிறதுக்கு முன்னாடியே சக்தியுமே இங்கே வெளியில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆனால் பிரீத்தி மட்டும் அந்த உண்மையை சொல்லி மறுபடியுமே ஜெயாவோட மனசில் பொண்ணுக்கு எதிரான ஒரு எண்ணத்தை உருவாக்கினாங்க அப்படின்னா இங்கே பொண்ணியோட நிலைமை என்னாக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் இங்கே சந்திரசேகர் யார்கிட்ட பேசினார், அப்படி அவங்க பேசின ஆளால் இந்த பக்கம் பொண்ணியோட சக்தியோட வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடமாக கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. இதேமாரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், சி யூ இன்னொரு வரலான் வீடியோவில் மீட் பண்ணலாம்.